கனியாகுமாரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான பொது தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது நாகர்கோவில் கோணம் பகுதியில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் உள்ள கட்டிடங்களில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அந்த வளாகத்தில் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் காணப்படுவதோடு வேட்பாளர்களின் முகவர்கள் இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர் வருகின்ற இரண்டாம் தேதி வாக்கெண்ணிக்கை நடைபெறவிருக்கின்ற நிலையில் வாக்கெண்ணிக்கை மையத்தில் இணைய வசதி ஏற்படுத்துவதற்காக இணைப்பு கொடுப்பதாக கூறி இன்றைய தினம் எட்டு பேர் அங்கு சென்றிருந்தனர் இதுகுறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் கேட்டபோது அது குறித்து தகவல் எதுவும் தெரியாது என அவர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நான்கு பேருக்கு மட்டுமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இணைய இணைப்பு கொடுப்பதாக கூறி சென்றவர்கள் மீது எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் வேட்பாளர்களின் முகவர்களை அங்கே அனுமதிக்க மறுத்ததோடு அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டனர் பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் அனுமதியின்றி தனியார் இணையதள ஊழியர்கள் சென்ற சம்பவம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக முகவர்கள் தெரிவித்துள்ளனர்